ஹெச்ஒய்போட சப்ஸ்கிரைபருக்கும் மதுரை மக்களுக்கும் மதுரையை சுத்தி இருக்கிற எல்லா ஊர் மக்களுக்கும் ஏன் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கிற எல்லா நாடு ஊரு தெரு ஏரியா எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆமைகள் பற்றியும் அணில்கள் பற்றியும் பேச போகிறோம். துன்புறுத்தவோ காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ நஷ்டப்படுத்தவோ இல்ல அம்புளுக்கோ எந்த இதுவுமே கிடையாதுங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்கு நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நான் பேசலாம்னு ஆசைப்படுறேன். சிறப்பான தரமான சம்பவம். என்ன சம்பவம்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே எங்கள் ஊர் மதுரை மக்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் உண்டு. என்ன கலாச்சாரம்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்டர் கலாச்சாரம். இந்த போஸ்டர் கலாச்சாரம் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது. பொதுவாகவே மதுரையை சுற்றின கழுதை இந்த ஊரை விட்டு வெளியே போகாதும்பாங்க. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கழுதை என்ன பண்ணுனா மதுரையில் இருக்கிற போஸ்டர்லாம் தின்னு தின்னு சந்தோஷமாக வாழுமா. வேறு ஊருக்கு போனால் போஸ்ட் ஒட்டுவாங்களா என்னன்னு தெரியாதுல்ல. அதனால இந்த போஸ்டர் தின்னுட்டு சந்தோஷமாக மதுரையிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதை மதுரை விட்டு போகாது. அதுக்காக தான் மதுரையை சுற்றின கழுதை வேற எந்த ஊருக்கும் போகாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்படி போஸ்டர்லயே எல்லாத்தையும், அதாவது இன்பம் துன்பம் கஷ்டம் கவலை பிரச்சனை பஞ்சாயத்து எல்லா கருத்தையும் போஸ்டர்லயே சொல்லிடுவாங்க. மேடை போட்டு மைக்ல சொல்றதுக்கு முன்னாடியே போஸ்டர்ல எல்லாத்தையும் பதிவு பண்ணக்கூடிய ஒரு ஊர் தான் எங்க மதுரை. இந்த மதுரையில முக்கியமா தல ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸும் பயங்கரமா அடிச்சுக்குவாங்க. போஸ்டர் மூலியமாவே அடிச்சுக்குவாங்க. துணிவா வாரிசான்னு கடந்த 3 மாசமா பயங்கரமா போயிட்டு இருக்குது. அதுல நேத்து பார்த்து ஆச்சரியப்பட்டு மிரண்டு போன வேற லெவல. டேய், என்னடா சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான போஸ்டர் மதுரையில. என்ன போஸ்டர்னு கேட்டீங்கன்னா, ஸ்டுடியோல இருந்து ரிலீஸ் பண்ண இது என்ன ஆம பாட்டா, ஸ்டேடியம் போட்டு கொண்டாடுவோண்டா எங்க அண்ணன் பாட்டு அப்படின்னு தளபதி விஜயோட வாரிசு இசை வெளியீட்டு விழாக்கு விழாபுர தளபதி தம்பிகள் மதுரையில இருந்து ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. இதை பார்த்தோன்னே பகீர்னு இருந்துச்சு. என்னடா ஆம அணிலன்லாம் இப்படி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டீங்க, ஆன்லைன்ல மட்டும்தானே பேசுவீங்க, திடீர்னு என்னடா ஆமன்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ற மாதிரி இருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம தல ஃபேன்ஸ் வருவாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். உடனே மதுரையில இருந்து வந்ததோ இல்லையோ அடக்கியாலும் அஜித் வெறியர்கள் ஒரு போஸ்டர் ரிப்ளை வேற வந்திருக்குதுங்க. சோ இந்த சண்டை இப்படியே நிக்க போறது கிடையாது, கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் ஒரே ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாரும் யாருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். தளபதியோட வாரிசு பொங்கலா இல்லை நம்ம தலையோட துணிவு பொங்கலாங்கிற சண்டை முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பொங்கல் வெளியீடு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு போஸ்டர் வந்தது. அது நம்ம தலை ஃபேன்ஸ் கிட்டேருந்து வந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரிசாக வந்து ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தனியாக துணிவா வந்து ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர். அதுக்கு ரிப்ளை வந்தது, துணிவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் தளபதி என்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு போஸ்டர். தம்பிகளா, உங்க அண்ணன் பட ஓட அவர் உங்களை சந்திக்கணும், எங்க அண்ணன் துணிவு கூட மோதணும்னா நீ கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு போஸ்டர். அந்த போஸ்டருக்கு ரிப்ளைவா, துணிந்தவன் எல்லாம் தளபதி முன்னால பணிந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை. அதுக்கப்புறம் சும்மாவா விடுவாங்க, ஒருவருக்கு பின்னால் நிற்பவன் அல்ல துணிவுடன் முன்னால் நிற்பவன் நீ அப்படின்ற மாதிரி தல ஃபேன்ஸோட போஸ்டரு. இவரை எதிர்க்க யாருக்கும் தகுதி இல்லை, எந்த துணிவும் இவரை ஜெயித்ததில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரு. ஸோ இந்த மாதிரி போஸ்டர்கள் பல பல போஸ்டர்கள் வரும். ஆனால் இதில் ஒரு படி மேலே படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா
நம்ம தளபதி ஃபேன்ஸ் அரசியல்லாம் டச் பண்ணுவாங்க. இப்போ மதுரையில் டேஞ்சர் பாய்ஸ் பத்ரி குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரு, அதை பார்க்கும்போது நமக்கே ஐயையோ என்னங்க இப்படி ஒட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எத்தனை அரசியல் வாரிசுகள் வந்தாலும் எஸ்ஏசியோடு வாரிசு கிட்ட நீ நெருங்க முடியாதுன்னு லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டாலின் சாரும் கூட உதயநிதி ஸ்டாரும் இருக்காங்க, ரைட் சைடில் நம்ம எஸ்ஏசி சாரும் கூட வந்து நம்ம விஜய் சாரும் இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போதே ஆகா இது என்னவோ எதையோ சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி இந்த அரசியல் போஸ்டர் நம்ம தளபதி விஜய் சாருக்கு நிறையவே இருக்கும். முத வந்து தலைக்கும் இருந்தது, ஆனால் அவர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார்ல எந்த ஒரு அரசியல் இதுலையும் என்னை ஈடுபடுத்தாதீங்க அப்படின்னு. அதனால நம்ம விஜய் சாருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி போஸ்டர்லாம் வரும். 2021 விடியல் ஆட்சி பார்த்து விட்டோம் மனமாக, 2026 வாரிசு ஆட்சியை பார்க்க போகிறோம் தரமாக அப்படின்ற மாதிரி. ஆகா 2026 கண்டிப்பாக நம்ம தளபதி அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வராரோ இல்லையோங்க, இவங்க போஸ்டர்லேயே அவரை வர வச்சுருவாங்க போல் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டர் இருக்குதுங்க. தலையின் துணிவுக்கு முன்னால் நீ வந்தால் தம்பி உன் வாரிசுக்கே தலை குனிவு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர். இந்த மாதிரி தளபதி போஸ்டரும் தலை போஸ்டரும் மாதிரியில் மாறி மாதிரி அடிச்சுட்டு உருளும். இன்னும் ட்ரெய்லரே ரிலீஸ் ஆகலை, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனால் அதில் வர்ற வசனங்கள் வச்சு இன்னும் நிறைய வருமே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பதட்ட நிலையில உருவாக்கப்பட்டு தான் இருக்கு. பட் இந்த மாதிரி போஸ்டர்களை நம்ம என்னைக்குமே நிறுத்தவும் முடியாது, நம்ம வந்து அவங்கள பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவான ஒரு தமிழ் சினிமா ரசிகனா ஒரே ஒரு வேண்டுகோள்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் மரியாதையா கொஞ்சம் வந்து யாரையும் கஷ்டப்படுத்தாம நீங்க நேசிக்கிற ஒரு நபரை அவங்களோட ஃபேனா இருந்துகிட்டு நீங்க அவரையே கீழே இறக்கி வச்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இதுவரைக்கும் அப்படி எந்த மாதிரி போஸ்டர்களும் வந்ததில்லை. மரியாதையாக தான் இருக்கும், நீ துணிவாரு இல்லை வாரிசாரு அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை ஆமை அணில் அப்படிங்கிற இந்த சண்டைகளை பார்க்கும்போது எனக்கு அடுத்த கட்டமாக இன்னும் கெட்ட வார்த்தைகளாக வந்துருமோன்னு ஒரு பயம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவு. மற்றபடி நீங்கள் எப்பயும் போல ஒருத்தரோட படத்துக்கு நீங்கள் வந்து விமர்சனம் கொடுக்கலாம், ஒருத்தரோட படத்தை நீங்கள் வந்து எதிர்க்கலாம், இவர் படத்துக்கு நீங்கள் போகலாம் அவர் படத்துக்கு போகாமல் இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், அது உங்களோட உரிமை. யாரையும் மட்டமாகவோ தரைக்குறைவாவோ இறக்கியோ அவமானப்படுத்தியோ ஒருத்தர் மேலே காட்டுற விசுவாசத்துக்கு இன்னொருத்தரை அசிங்கமும் படுத்தாமல் இருந்தீங்கன்னா போதுமானது. அதுதான் எங்களோட சின்ன வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் தலை ஃபேனா தளபதி ஃபேனா, நீங்கள் யார் ஃபேனாக வேணால் இருக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி வர்ற போஸ்டர்களுக்கு உங்களோட அந்த கருத்துன்னு இருக்கும்ல, நீங்கள் பார்க்குற விதம்னு இருக்கும்ல, அதை பற்றின என்ன விஷயங்கள் இருந்தாலும் கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். டாட்டா வாய். பொங்கலுக்கு வாரிசா இல்லை துணிவா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பரட்டா.